1 plus 3 plus 2 plus 3 n triple 6 அப்ப n இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப சிம்பிள் தான் n இந்த மாதிரி n வேல்யூ கேட்ட ஃபார்முலா என்னன்னு தெரியும் நமக்கு n into n plus 1 divided by 2 ஈக்குவல் டு ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்னை அப்படியே வச்சுக்கலாம். இந்த டூவை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1332 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை போட்டும்போது என் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஈக்குவல் டு 1332. இப்போ இதை போட்டிங்க அப்படின்னா என் ஸ்கொயர் ப்ளஸ் என் மைனஸ் 1332 இது இந்த பக்கம் வந்துடும், ஜீரோன்னு வரும். இப்போ இந்த 1332 நம்ம ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ பெருக்குனா 1332 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலோ சாரி இது வந்து மைனஸில் இருக்கணும், கூட்டினாலோ கழிச்சாலோ ப்ளஸ் 1 வரும். அப்போ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் எல்லாம் எடுத்து கண்டுபிடிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 36 × 37 இதோட வேல்யூ தான் 1332 வரும். அப்போ இங்கே நமக்கு ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ பெரிய வேல்யூக்கு வந்து ப்ளஸ் வரணும், சின்ன வேல்யூக்கு மைனஸ் வரணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துச்சா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் சிம்பிள், இங்கே வந்து அந்த மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் சிம்பிள் வந்துடும், ஏன்னா பெரிய நம்பருக்கு ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா n மைனஸ் 36 ஈக்குவல் டு 0, என் ப்ளஸ் 37 ஈக்குவல் டு 0. அப்போ இதை போடும்போது உங்களுக்கு என்ன வரும்னா n ஈக்குவல் டு 36 வரும், n ஈக்குவல் டு மைனஸ் 37 வரும். ஸோ ஆன்சர் மைனஸில் வரக்கூடாது, அதனால உங்களுக்கு ஆன்சர் வந்து 36 தான் வரும், ஆப்ஷன் சி தான் ஆன்சராக வரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட மாற்றுகளில் விடுபட்ட எழுத்தை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. ஜிஹெச் ஜேஎம் இப்போ இதை பார்த்தாலும் சொல்லலாம், ஏபிசிடிஎஃப்ஜி ஜிக்கு அப்புறம் ஒரு எழுத்து தள்ளி ஹெச் வந்துருக்கு. ஓகேவா, ப்ளஸ் 1. அடுத்தது வந்து ஹெச்ஐஜே ப்ளஸ் 2. ஓகேங்களா, சரி ஜிக்கு அப்புறம் ஹெச் உடனே வந்திருக்கு. அடுத்தது ஐஜே, ஐ ஒரு எழுத்து விட்டு வந்திருக்கு. ஜே கேஎல் எம் ரெண்டு எழுத்து விட்டு. ஓகேங்களா, அப்படின்னா அடுத்தது மூணு எழுத்து விட்டு வரும் இல்லையா. அப்போ எம் என்ஓபி என்ஓபி நாலாவது எழுத்து தான் நமக்கு ஆன்சராக வரும். ஸோ கியூ தான் ஆன்சர், புரிஞ்சு இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைகளிலிருந்து கேள்வி குறியிட்ட இடத்தில் என்ன வரும், இதுவும் அதே மாதிரி தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிக்கு இந்த நாலு சீரீஸ்லேயுமே ஃபஸ்ட் என்ன இருக்குது, டிஎஃப்ஹெச்என்ஜே இருக்கு இல்லையா. ஸோ ஏபிசிடிஇ டிக்கு அப்புறம் இஐயை விட்டுட்டு எஃப் போட்டிருக்காங்க, எஃப் ஏபிசிடி எஃப் ஜியை விட்டுட்டு ஹெச் போட்டிருக்காங்க, ஐயை விட்டுட்டு ஜே போட்டிருக்காங்க. அப்போது கேயை விட்டுட்டு எல் போடணும். ஓகேவா, அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜி இருக்குது, ஜி ஹெச்சை விட்டுட்டு ஐ போட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ எல்லாம் ஒவ்வொன்று விட்டுட்டு போட்டிருக்காங்க. அப்போது நமக்கு எம்மை விட்டு எம் என்னை விட்டுட்டு ஓ வரும். ஓகேவா, அடுத்தது லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேவை விட்டுட்டு எல் போட்டிருக்காங்க. ஓகேவா, ஜே எஃப் ஜே ஏபிசிடி ஜே கே கேயை விட்டுட்டு எல் போட்டிருக்காங்க. அப்போ பியை விட்டுட்டு எம்என்ஓபி கியூஆர் கியூவை விட்டுட்டு ஆர் போடணும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா 100,000 அப்படின்னா 100,000, 1,000,000 அப்படிங்கிறது வந்து 1,000,000, 1,00,000 அப்படின்னா 10,000,000, 100,00,000 1,000,000,000. ஸோ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா, நான் ஷார்ட் பண்ணிக்க பார்த்துக்கோங்க, 100,000 1,00,000. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு நிமிஷம், இப்போ இந்த சம் பார்க்கலாம். 9a² b ஹோல் ஸ்கொயர்டுக்கு சமமான எண் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 9² ஏ ஸ்கொயர் இருக்குது ஆல்ரெடி, இந்த மேலே இருக்க ஸ்கொயர் உள்ளே வரும்போது ஏ பவர் 4 பி ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆன்சர் நமக்கு எதான் இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஸோ ஏ பவர் 4 வந்து ரெண்டு ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா, இதுவும் இருக்குது இதுவும் இருக்குது. ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 9² திருப்பி எப்படி சின்னது பண்ணலாம்னா 3² பவர் ஸ்கொயர் இன்ட்டு ஏ பவர் 4 பி ஸ்கொயர் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாமா. ஸோ இந்த 3 இந்த 2 இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 3 பவர் 4 இன்ட்டு ஏ பவர் 4 பி ஸ்கொயர், ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி என்பவர் ஏ என்றால் ஏ என்பவர் பியின் சகோதரர். அப்போது இந்த மல்டிப்ளைக்கு இந்த இது என்ன சிம்பிள் என்ன, ப்ரோ பிரதர் அப்படிங்கிறது தான் சிம்பிள். ஓகேவா, இதே ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது என்ன, ஏ என்பவர் பியின் தந்தை, அப்போ இது வந்து அப்பா. ஓகேவா, ஸோ இது வந்து அப்பா. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எம் என்பவர் என்னின் சகோதரன் மகன் என்பது யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என் வந்து எம் வந்து என்னின் சகோதரன் மகன், எம் வந்து என்னின் சகோதரன் மகன் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ கே வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு இருக்குது, ஸோ கே போட்டுக்கலாம். இப்போ எம்முக்கு வந்து கே வந்து சாரி எம் சகோதரனோட பையன்தான் வந்து என் எம் என்பவர் என்னின், அதாவது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா புரியும், எம் இஸ் த நெஃப்யூ ஆஃப் என். ஓகேவா, அப்போ இது வந்து ப்ளஸ் வரும், இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன உறவில் இருப்பாங்க அப்படின்னா அப்பா அது அண்ணன் தம்பி உறவில் சாரி அப்பா மகன் உறவில் இருப்பாங்க. அப்போ இது வந்து என்னென்னா அதாவது சித்தப்பா அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பிரதர் உறவில் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து நெஃப்யூ கரெக்டாக வரும். என் வந்து கேக்கு வந்து பிரதர், ஸோ எம்முக்கு வந்து நெஃப்யூ. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர்.
அடுத்தது சிடிஇ கல்லூரிகளில் இந்த அட்டவணையிலேருந்து பிஏ பிஎஸ்சி பட்டப்படிப்புக்கு மொத்த மாணவர்கள் என்னன்னு கேட்குறாங்க. சிடிஇ இது மூணுலேருந்து மட்டும் என்னென்ன டிகிரிக்கு பிஏக்கும் பிஎஸ்சிக்கும் ஸோ ஃபஸ்ட் ரெண்டு இருக்கிறதும் ஸோ மொத்த மாணவர்கள்னால் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 200 300 400 500 600 700 800 820 900 940 960 ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து 960. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா இதோட தான் நமக்கு வந்து மேலே ஒரு ரெண்டு க்வெஸ்சன் இருக்கும், அதை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? வெயிட் ஒரே நிமிஷம். 132. ஓகே, இங்கே பாருங்கள். ஏபிசி கல்லூரிகளில் பிகாம் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையும் சிடிஇ கல்லூரிகளில் பிசிஏ படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் வந்து அது ரெண்டே நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 670 ஈஸ்ட் 560 சொல்லி கிடைக்கும். ஸோ ஜீரோவையும் ஜீரோவையும் உங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 67 ஈஸ்ட் 56 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, ஆனால் ஆட் பண்ணி காமிச்சிடுறேன். இருங்க, டி கல்லூரியில் அனைத்து பட்டப்படிப்புகளையும் படிக்கும் மொத்த கல்லூரியின் மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டியில் உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். 950 அப்படிங்கிறது வரணும். ஓகே, பார்ப்போம். ஸோ இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. இது வந்து அந்த அட்டவணையை பேஸ் பண்ண தான், அதை போட்டு பாருங்கள். ஆன்சர் வரலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தேர்ச்சி பெறாத மாணவர்களின் தோராயமான சராசரி விகிதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ச்சி பெறாத மாணவர்கள் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் தெரியணும் இல்லையா? ஸோ தேர்ச்சி பெற்றவர் வந்து தேர்வு எழுதியவர்களும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டே நீங்கள் போடும்போது உங்களுக்கு தேர்ச்சி பெறாதவர்கள் வந்து 400 ஓகேவா, 400 அரௌண்ட் 405 வரும். ஸோ மொத்தமாக தேர்வு எழுதினவங்க வந்து 1008. ஸோ 1000 போட்டுக்கலாம் இன்டூ 100. ஏன்னா நமக்கு தோராயமானது தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 0 2 0 1 0 1 0 அடிச்சிங்கன்னா 40 அப்படிங்கிறது தோராயமான வேல்யூவாக வரும். ஸோ 40 தோராயம் அப்படின்னா நம்ம 41 அப்படிங்கிறத போட்டுக்கலாம், நியர்பை வேல்யூ. நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் வருடங்களில் தேர்வுக்கு வராத மாணவர்களின் எண்ணிக்கை அதிகபட்சமாக இருக்கும் ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மொத்தம் எழுதினவங்க தேர்வுக்கு வராதவங்க விண்ணப்பித்தவர்கள் வந்து 202. ஓகேவா? விண்ணப்பித்தவர்கள் வந்து எதில் அதிகமாக இருக்காங்க, விண்ணப்பித்தவங்க எழுதினதும் பார்த்திங்க அப்படின்னா 96 தான் வந்து நிறைய பேர், 8 பேர் எழுதாமல் இருக்காங்க. ஓகேவா? அப்போ 96 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சிறந்த கல்விசார் வெளிப்பாடு காணப்படுகிறது, எதில் வந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாருங்கள் 198 எழுதிட்டு 120 தான் பாஸ் ஆயிருக்காங்க. இதில் உங்களுக்கு கீழே பார்த்தாலே தெரியும் 120 15 120 அப்போ அதிகமாக இருக்குது, 126 தான் இருக்குது. ஸோ 98 தான் ஆன்சர். ஓகேங்களா? 1998 எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அதிகமாக பாஸ் ஆயிருப்பாங்க. அடுத்தது, கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருந்தது அப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதாவது இது வந்து மைனஸில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இது கூட மைனஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து -62.5 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது டிவைடட் பை 62 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஓகே, 1 2 3 4 5 6 6 டிவைட் பண்ணிங்கன்னா 4 6 6 10.3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ சராசரி எவ்வளவு 10.3. அப்போ 10.3 விட எது அதிகமாக இருக்குது? 1 2 3 வேல்யூ வந்து 10.3 விட அதிகமாக இருக்குது. ஸோ சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எது கம்மியாக இருக்குன்னா ஒரு 3னா கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்தது, ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 129 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவை காண்கன்னு கேட்குறாங்க. சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு ஃபார்முலா 3A. ஸோ 3A அப்படிங்கிறது தான் 129. அப்போ ஏ அப்படிங்கிறது என்ன? 43. 1 3 3 4 3 12. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து எஸ் எக்ஸாமில் கேட்ட க்வெஸ்சன்ஸ். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் திருப்பி அந்த சம்ஸ் வந்து சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.